புனித சீமோன், புனித யூதாத்ததேயு. கிபி 63 ஆண்டு பாலஸ்தீனத்தினை ரோமையர்கள் தங்கள் ஆளுகைக்கு கொண்டு வர பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டார் சீமோன். கானான் ஊரை சேர்ந்த இவர் தம் 23 வயது வரை வாணிகம் செய்து மக்கள் நலனிற்காக பாடுபட்டார். கானாவூர் திருமணத்தில் ஆண்டவர் இயேசுவை கண்ட சீமோன் அவர் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் இயேசுவின் சீடரானார். ஆண்டவரோடு இணைந்து அவரது நற்செய்தி பணிகளில் பங்கு கொண்ட சீமோன் ஆண்டவரின் உயிர்ப்புக்கு பின்பு எகிப்து, சீரின், லிபியா, பெர்ஷியா மற்றும் ஸ்பெயின் நாடுகளில் ஆண்டவரின் பணிகளை செய்து கிபி 68 ஆண்டு ஸ்வானீர் என்ற இடத்தில் ரம்பத்தினால் அறுத்து படுகொலை செய்யப்பட்டார். புனித யோசேப்பு, புனித மரியன்னையின் உறவினரான யூதா ததேயு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரது சீடரானார். ஆண்டவரை சந்திக்க வருகின்ற மக்கள் கூட்டத்தினை ஒழுங்குபடுத்தும் பணியினை செய்த இவர் தம்மை அன்பு செய்யும் யாவருக்கும் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்த காரணமாக அமைந்தார். ஆண்டவரின் உயிர்ப்புக்கு பின்பு மெசபடோமியா, ஆர்மேனியா, எடைசா போன்ற பகுதிகளில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த யூதா ததேயு பெர்ஷியாவில் சீமோனை சந்தித்தார். பெர்ஷிய நாட்டில் சீமோனுடன் இணைந்து ஆண்டவரின் நற்செய்தியினை போதித்து இறைப்பணிகளை செய்த யூதா ததேயு கிபி 68 ஆண்டு ஈட்டியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆண்டவரின் சீடர்களாக பணிகளை செய்து அவரது நற்செய்தியினை போதித்ததற்காக மறைசாட்சியாக உயிரிழந்த சீமோன் மற்றும் யூதா ததேயுவினை திரு அவை புனிதர்களாக உயர்த்தியது. புனிதர்கள் சீமோன் மற்றும் யூதா ததேயு திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவர் இயேசு நம்மை அனைத்து துன்பங்களிலிருந்தும் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படி